வெல்கம் டு மைன் மேத்ஸ் எக்ஸைஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கொஸ்டின் நம்பர் டென் ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு அதுக்கு எத்தனை சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய பிளஸ் டேன்வஸ் எக்ஸை நம்ம ரைட் சைடு மாற்றி மைனஸ் டேன் வஸ் எக்ஸ் அப்படின்னு எங்கள் எடுத்து எழுதுறோம் நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூஸை நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது டேன்வஸ் எக்ஸ் பிளஸ் டேன்வஸ் ஒய் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது ஸோ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம் ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் டேன்வஸ் எக்ஸ் மைனஸ் டேன்வஸ் ஒய்ங்கிற ஃபார்மட்டில் இருக்குது ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ லெஃப்ட் சைடை பொறுத்த வரையில் எக்ஸ் அப்படிங்கிற பொசிஷனில் நமக்கு எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்குது ஒய்ங்கிற பொசிஷனில் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்குது அதை இங்கே சப்சிட் பண்ணி எழுதிருக்கேன் நெக்ஸ்ட்டு ரைட் சைடை பொறுத்த வரையில் எக்ஸுங்கிற பொசிஷனில் நமக்கு த்ரீ எக்ஸ் இருக்குது ஒய்ங்கிற பொசிஷனில் எக்ஸ் இருக்குது அந்த வேல்யூஸும் இங்கே சப்சிட் பண்ணி எழுதுகிறோம் நெக்ஸ்ட்டு டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்னையும் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன் இதை நம்ம ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஃபார்மட்டில் இருக்குது ஸோ நம்ம இதை எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் ஒன் ஸ்கொயரோட வேல்யூ ஒன் தான் ஸோ அதை அங்கே அப்படியே எழுதியிருக்கேன் ஈக்குவல் டு டேனோஸ் ஆஃப் த்ரீ எக்ஸில் இருந்து எக்ஸை நம்ம சப்ராக்ட் பண்ணால் நமக்கு டூ எக்ஸ் கிடைக்கும் த்ரீ எக்ஸ் இன்ட்டு எக்ஸோட வேல்யூ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு நியூமரேட்டில் இருக்கக்கூடிய இந்த மைனஸ் ஒன்னையும் ப்ளஸ் ஒன்னையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ நமக்கு டூ எக்ஸ் கிடைக்கும் டினாமினேட்டரில் இந்த மைனஸால இந்த வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் மைனஸ் இன்ட்டு எக்ஸு ஸ்குவர் மைனஸ் எக்ஸு ஸ்குவர் மைனஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன்னுன்னு கிடைக்கும் ஈக்குவல் டு இந்த வேல்யூ அப்படி எழுதியாச்சு நெக்ஸ்ட்டு இங்கே டினாமினேட்டர் இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ் ஒன்னையும் இந்த ப்ளஸ் ஒன்னையும் நான் ஆட் பண்ணுறேன் நமக்கு டூ மைனஸ் எக்ஸு ஸ்குவர் அப்படின்னு இங்கே வேல்யூ வந்துடும் நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு சைட்லேயே இருக்கக்கூடிய டேன் இன்வர்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படி கேன்சல் பண்ணிட்டா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு இங்கே டினாமினேட்டர் இருக்கக்கூடிய வேல்யூவை நான் ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண போகிறேன் இங்கே இருக்கக்கூடிய டூ எக்ஸுங்குற வேல்யூவை நம்ம கேன்சல் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த எக்ஸுங்கிற வேல்யூ சப்போஸ் ஜீரோவாகவும் இருக்கலாம் அதனால் கண்டிப்பாக அந்த ரெண்டு வேல்யூ நம்ம கேன்சல் பண்ணக்கூடாது இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா நமக்கு டூ எக்ஸ் இன்ட்டு ஒன் பிளஸ் த்ரீ எக்ஸ் கிடைக்கும் இந்த வேல்யூஸும் மல்டிப்ளை பண்ணுறேன் டூ எக்ஸ் இன்ட்டு ஒன்னோட வேல்யூ டூ எக்ஸு டூ எக்ஸ் இன்ட்டு த்ரீ வேல்யூ சிக்ஸ் எக்ஸ் கிடைக்கும் ஈக்குவல் டு டூ எக்ஸ் டூவோட வேல்யூ ஃபோர் எக்ஸு டூ எக்ஸ் வேல்யூ மைனஸ் கிடைக்கும் இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூ செல்லத்தையும் நான் லெஃப்ட் சைடு மாற்றுறேன் அப்படி மாற்றும் போது இதோடய சைன் சேஞ்ச் ஆகும் நெக்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் க்யூபையும் இந்த டூ எக்ஸ் க்யூபையும் நான் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணால் நமக்கு ம ப்ளஸ் எயிட் எக்ஸ் க்யூப் கிடைக்கும் டூ எக்ஸில் ஃபோர் எக்ஸை நம்ம சப்ராக்ட் பண்ணால் நமக்கு மைனஸ் டூ எக்ஸ் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு டேம்லேயுமே எக்ஸுங்கிற வேல்யூ காமனாக இருக்குது ஸோ நம்ம இதை எக்ஸ் எக்ஸுண்டு எயிட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ சி கோடு டு ஜீரோ அப்படின்னு நினைக்கலாம் ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் ஜீரோ வரதுனால இந்த ரெண்டு வேல்யூவில் ஒரு வேல்யூ கண்டிப்பாக ஜீரோவாக இருக்கணும் ஸோ நம்ம எக்ஸஸ் 0, டு ஜீரோ ஆர் எயிட் எக்ஸு ஸ்குவர் மைனஸ் டூ சீக்கல் டு ஜீரோ அப்படின்னு x is equal to ஜீரோ அப்படிங்கிறது ஒரு சொல்யூஷன் இப்போ இதை சால்வ் பண்ணி இன்னும் ரெண்டு சொல்யூஷன்ஸ் நம்ம கால்குலேட் இந்த equation, நான் டூவால் டிவைட் பண்ணி எழுதுறேன் நமக்கு ஃபோர் square ஸ்கொயர் மைனஸ் ஒன் equal டு ஜீரோ அப்படின்னு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் ஒன்னுங்கிற வேல்யூவை ரைட் சைடு மாத்திரம் நமக்கு ஃபோர் எக்ஸு ஸ்குவர் சீக்வல் டு ஒன் அப்படின்னு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு இங்கே ஃபோருங்கிற ரைட் சைடு கொண்டு போனால் நமக்கு ஒன் பை ஃபோர் அப்படின்னு வரும் நெக்ஸ்ட்டு ரெண்டு சைட்லேயும் நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன் நமக்கு எக்ஸஸ் ஈக்கோல் டு ரூட் ஓவர் ஒன் பை ஃபோர்னு வரும் ரூட் ஓவர் ஒன் பை ஃபோரோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் பை டூ இதுதான் எக்ஸுக்கான ரிமைனிங் டூ சொல்யூஷன்ஸ் ஆல்ரெடி நமக்கு ஒரு எக்ஸஸ் சீக்குவல் டு ஜீரோ அப்படின்னு ஒரு சொல்யூன் கிடச்சிருந்தது ஸோ டோட்டலாக த்ரீ சொல்யூஷன்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு